சூப்பராக இருக்குது. ஐயோ, இவன் இன்னும் சாப்பிட்ருக்கா, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சா காசு கொடுக்கணுமே. சரி, சட்னிவே நக்குவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிட்டுட்டியா அடி? ஆ, நீ பே பண்ணிடுறேன், என் கூகுள் பே கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கு, நான் ரூமுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை ஜோடி நம்பர் ஒன்ல ஆந்திரா கூட கூப்பிட்டாங்க, பட் அங்கே போனால் ரொம்ப நேரம் நிற்கணும், நிறையா பேசணும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கெலாம் வந்துட்டு அதெல்லாம் சூட் ஆகாது. ஸோ ஜட்ஜாக கூப்பிட்டிங்கன்னா வரேன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ ஏன், ரீசெண்டாக கூகுளில் இருந்து கூட கால் வந்துச்சு, நீங்கள் வந்து ஒரு பிளாங்க் செக் தரோம், அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் நமக்குன்னு இந்த கம்பெனியில் ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, நான் இங்கேருந்து போயிட்டு அப்போ அவங்கெல்லாம் பாவம் இல்லை. ஸோ நிஜமாகவே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். மச்சி தூங்குறியா? மச்சி மச்சி, எந்த அப்புறம் ஓகே. சரி, சாப்பிட்டியா? எது சாப்பிட்லையா? மணி 10:00, இன்னும் சாப்பிடாம இருக்க? போ போ, போய் சாப்பிடு போ. எது சாப்பிட போறியா? அப்ப நான் என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? இதுக்குதான் அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்ற, தயவு செஞ்சு என் கூட பேசுறாத, பாய். மச்சி பேஸ்ட் கொடு, ப்ரஷ்ஷும் கொடு, பேஸ்ட் மட்டும் வச்சு என்ன பண்றது? சார்ஜர் இருந்தா கூட ஹாட்ஸ்பாட். உனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுல, அது கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் போட்டுக்குவேன். கோச்சிக்காத, அந்த ஒயிட் டிஷர்ட் மட்டும் கொடுக்குறியா? நான் என்னோடது போட்டு அழுக்காயிரும். எப்படியும் எல்லாரையும் என்ன கொஞ்சம் நாளாக லே ஆஃப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வேலை இருக்காது. பேசாமல் வீட்டு வேலையாவது கற்றுக்கிட்டு வச்சுக்கலாமா? இந்த உலகமே கொரோனா வந்து அழிய போகுது தெரியுமா? பாருங்க. என்ன தும்மற, போச்சு, கொரோனா தான் முடிஞ்சு, உன் கேஸு முடிஞ்சு. என்ன மூச்சு விடுற, போச்சு, கொரோனாவே தான் கன்ஃபார்ம். மச்சி, நீ வந்து செம்மையாக எழுதுற, நீ எழுதினது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு புக்காக போடுறோம், மாஸ் பண்ணுறோம், ஓகேவா? என்ன மச்சி, காசு வேணுமா? இந்தா, இது என்னோட கிரெடிட் கார்டு, எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ. நிஜமாக தான். ஹே, ஹாய் கைஸ், வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு யூ ஆல். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் எப்போயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ச்சே இது நம்ம ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே டெடிகேட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.